السلام عليكم. هاي نام عطيفة بنو. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ابراهيم نبي رجعنا حديث. ابراهيم نبي வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மனைவி திருமணம் செஞ்சாங்கனா அவங்க யாரனா சாரா மாமா அவங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு குழந்தையே பிறக்கலையா. ரெண்டாவது ஒரு மனைவி திருமணம் செஞ்சாங்கனா அவங்க யாரனா ஹாஜரா மாமா அவங்களுக்கு கொஞ்ச நாளிலே அழகான ஒரு குழந்தை பிறந்து ஆண் குழந்தை பிறந்துச்சா அது யாரனா நம்ம இஸ்மாயில் நபி. பிறந்து கொஞ்ச நாளிலே அல்லாஹ் சொல்லிட்டானா உங்க மனைவியும் உங்க குழந்தையும் பாலைவனத்துல விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டாங்க. இப்ராஹிம் நபி ஒரு பதில் சொல்லலையா சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாலைவனத்துல விட போகும்போது ஹாஜர் அம்மா கேட்டாங்கன்னா ஏன் என்னையும் எங்க குழந்தையும் தனியா விட்டுட்டு போறீங்க அப்படின்னு ரெண்டு தட்டு கேட்டாங்கன்னா இப்ராஹிம் நபி ஒரு பதிலும் சொல்லல. மூணாவதா ஒண்ணு கேட்டாங்கன்னா இது அல்லாட்டேந்து வந்த சேதியா அப்படின்னு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் நபி போயிட்டாங்களாம். இஸ்மாயில் நபிக்கு ரொம்ப தண்ணி தாக எடுத்ததான் அழுவுனாங்களாம். அழு அப்ப ஹாஜராமா சஃபா மலையில ஏறி பார்த்தாங்கன்னா மருவமலையில வெயில் ஒளிப்பட்டு காணல் நீர் தெரிஞ்சிச்சா. மருவமலைக்கு போய் பார்த்தா இல்லையா சஃபா மலைக்கு மருவமலைக்குன்னு ஓடிட்டே இருந்தாங்களாம். அப்ப ஜிப்ரீல் மலக்குமார்கள் வந்து இஸ்மாயில் நபி படுத்திருந்தாங்கல்ல அந்த இடத்துல ஜம் ஜம் என்ற புனிதமான தண்ணீர் ஊற்ற வர வச்சாங்களாம். பார்த்து சந்தோஷத்துல ஹாஜராமா தண்ணி எங்கே போயிருமோ அப்படின்னு கையிலேயே அதை கட்டிட்டாங்களாம் ஜம் ஜம் தண்ணீர. அதோட அவங்களும் குடிச்சு விட்டு அவங்க குழந்தைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம். நம்ம முஹம்மது நபி சொன்னாங்களாம் ஜம் ஜம் தண்ணீரை கையிலே ஹாஜராமா அணைக்கட்டிலையும் ஒட்டு மொத்த உலகத்துக்கும் சப்ளை ஆயிருக்கும் ஜம் ஜம் தண்ணீர் அப்படின்னு நம்ம முஹம்மது நபி ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்களாம். இப்ராஹிம் நபி வந்து போகும்போது ஒரு துவா செஞ்சாங்களாம் எல்லாம் அந்த பாலைவனம் வந்து எல்லாரும் வந்து போற இடமாகவும் கனிவர்க்கங்கள் அதிகமா கிடைக்கிற இடமாகவும் இது ஆக்கிறல்லா அப்படின்னு இப்ராஹிம் நபி துவா செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதை ஏத்துக்கிட்டனால அல்லா எல்லா இப்ப கூட எல்லா மக்களும் ஹஜ்ஜும் வர செஞ்சுட்டு வர்றாங்க. அல்லா சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காண்டி ஆசாசே பெத்த குழந்தையும் அவங்க மனைவியும் பாலைவனத்துல விட்டுட்டு வந்துட்டாங்க. பிறக்கும் போது என்ன கொண்டு வந்தோம் போகும்போது என்ன கொண்டு போகும் நம்முடைய வாழ்வை மறுமையுடைய வெற்றியாக இருக்கலாம். ஹதீஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம செந்தலை நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.